பாரத பிரதமர் ஒரு காட்சி தொகுப்பின் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கிற்கு மக்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பை பாராட்டினார். வரும் 5ஆம் தேதி இரவு 9:09 வீட்டில் மின்விளக்குகளை அடைத்துவிட்டு வீட்டின் மாட நிலைகளிலோ வீட்டு வாசலிலோ சமூக இடைவெளியை பின்பற்றி அகல் விளக்கு அல்லது மெழுகுவர்த்தியை ஏற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளார். இது பலராலும் விமர்சனம் செய்யப்படுகிறது. சிலர் கிண்டல் கேலி செய்கின்றனர். எதிர்வினையாக நம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் வைக்கப்படுகின்றன. லாவணியாகத்தான் இருக்கிறது. கொரோனா தொற்றின் தாக்கம், அது குறித்த புள்ளி விவரங்கள், மருத்துவ ரீதியாக எடுக்கப்படும் முயற்சிகள், தினமும் 4 மணிக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் அதிகாரிகளால் மத்திய அரசினால் வெளியிடப்படுகிறது. கொரோனா பாதிப்புள்ள மாநில அரசுகளும் புள்ளி விவரங்களையும் மாநில அரசின் முயற்சிகளையும் ஊரடங்கு நிவாரணம் சம்பந்தமாக எடுக்கப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் அமலாக்க நடைமுறைகளை பத்திரிகை காணொலி ஊடகங்கள் வழியாக தெரிவிக்கின்றன. எனவே புதிய புள்ளி விவரங்களை பிரதமர் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. தேசிய அளவிலான சிக்கல் என்றாலும் நிவாரணங்களை மாநில அரசுகள் தான் நிறைவேற்ற வேண்டும். மாநில முதல்வர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனைகள் நடத்தியுள்ளார். தேவைகளுக்கான கோரிக்கைகள் மாநில முதல்வர்களால் வைக்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளன. விரைவில் நிதி ஒதுக்கப்படும் என நம்புவோம். பிரதமரின் இன்றைய முயற்சி சிலரால் மக்களை ஊக்கப்படுத்தும் செயல் என்றும், கையெறி நிலையில் துணை தேடும் முயற்சி என்றும் சிலரால் விமர்சிக்கப்படலாம். நமக்கும் மத்திய மாநில அரசுகள் இப்பேரிடரை கையாண்டு கொண்டிருக்கும் விதத்தின் மீது கருத்துகளும் விமர்சனங்களும் உண்டு. தடுப்பு மருந்தும் நோய் தீர்க்கும் ஔஷதமும் இல்லாத நிலையில் சமூக இடைவெளி காத்தலும் ஊரடங்குச் சூழலை நிறைவேற்றலும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த இயலும். மனதளவில் சோர்ந்திருக்கும் மக்களை ஏதாவது ஒரு கூட்டு செயலில் ஈடுபடுத்தி உற்சாகம் ஊட்டுவது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மனோதத்துவ முறைதானே. அதனைத்தான் பிரதமர் செய்திருக்கிறார் என்றுதான் அது அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. எது எப்படியோ நிதர்சனம், விழித்திரு, தனித்திரு, வீட்டிலேயே இரு.